இன்றைக்கி நம்ம இறால் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 5 மினிட்ஸில் சூப்பரான ஒரு இறா ரைஸ் பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கடாயில் எண்ணெய் விட்டு இந்த எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடானதும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு, குக்காகிற அளவுக்கு நம்ம இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும். எப்படியும் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். ஒரு சிம்லேயே வச்சு இதை நல்லா நம்ம குக் பண்ணிக்கலாம். இந்த இறா வந்து நல்லா வெந்து வரணும். அதோடய ஸ்மெல் வந்து இப்போ இதுலேயே நல்லா வரும் பாருங்கள். இப்போ பாருங்கள், இறா வந்து நல்லா சூப்பராக குக் ஆகிருச்சு. 80% நல்லா வெந்துருச்சு. வாசனையாகவும் இருக்குது இறா. இப்போ இதை வந்து நம்ம எடுத்துருவோம். இதை ஃபுல்லாகவே எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ நல்லா பெரிய கடாயை வச்சு நம்ம ஏற்கனவே வறுத்த அந்த எண்ணெயும் இதில் போட்டு, இறால வறுத்தோம்ல அந்த எண்ணெய் மீதி இருந்தது, அதையும் இதில் கொஞ்சம் ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றிட்டு லைட்டாக சோம்பு போட்டு தாளிச்சிருக்கேன். இந்த சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதோடு வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணுறேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, ஒரு பச்சை மிளகாய். இதை நல்லா நம்ம வதக்கிடலாம். இதை நல்லா வதக்கிடணும். வெங்காயம் லைட்டாக பொரிஞ்சதும் நான் வந்து ஒரு 3 பல் பூண்டு, ஒரு சின்ன சைஸ் இஞ்சி வந்து கையில் நசுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணாலும் போட்டுக்கலாம். கையில் நசுக்கி போட்டால் நம்ம இன்னும் நல்லா இந்த மசாலா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் கொஞ்சம் லைட்டாக கையில் நசுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா அந்த அதோடய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். வதக்கிட்டு எண்ணெய் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அப்புறம் கூட வந்து கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு இதோட இந்த பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இது கூட வந்து நான் ஒரு சைஸு தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதோட வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம். இதோட தக்காளி வேணாம்னு நினைக்கிறவங்க நம்ம தக்காளி போடாமலாம் வெறும் இந்த மாதிரி ஆனியன் வச்சு இதோட மசாலா போட்டு கூட நம்ம பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தக்காளி நல்லா பேஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கி விடலாம். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் வெறும் மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். காரம் ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதுனால கொஞ்சமாக காரம் போட்டுக்கலாம். கொஞ்சம் தனியாத்தூள், அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டு இந்த மசாலாவை நல்லா ஃப்ரை பண்ணிடுச்சு. மசாலா நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த இறால வந்து இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவில் வந்து இறா வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். சும்மா ஒரு ஏற்கனவே இது ஒரு 80% குக் ஆகிடுச்சு. அதனால் இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இறா வந்து நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. எண்ணெய்லாம் அப்படியே பிரிஞ்சு மேலே வந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஒரு டம்ளர் ரைஸ், நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற ரைஸ் தான் போடுறேன். பாஸ்மதி ரைஸ் இல்லை. இந்த ஒரு டம்ளர் ரைஸ் வந்து இதோட ஆட் பண்ணியிருக்கேன்.
சாப்பாடு ஒரு டம்ளர் சாப்பாடு வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இன்னும் ரைஸ் வேணும்னா கூட இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இவ்வளோ ரைஸ் போதும். இது நல்லா ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது ரைஸு. நல்லா சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு 5 மினிட்ஸ் தான் இதோட வேலை. டக்குன்னு நமக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ரான் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம எதுவுமே சேர்க்கலை, வெங்காயம் தக்காளி மசாலா அவ்வளோதான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும்.